ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்கள் ப்ராட்காமின் சுவையோ சுவை. இன்னைக்கு சுவை சுவை நிகழ்ச்சியில் நான் வந்து அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். யூஸ்வலாக மிக்சர் வந்து எல்லாருமே நம்ம சாதாரணமாக செய்கிறது தான். இந்த அவல் மிக்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச திராட்சை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, நெய் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இந்த நெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய அவல் வந்து இதில் கொட்டிட்டு நல்லா வறுத்துடலாம். அவல் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது நீங்கள் நெய் ஊற்றி தான் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை, எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம். நெய்யில் செஞ்சீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. அவளை வந்து இப்போ நான் நல்லா வறுத்துட்டேன். அவள் வந்து போட்ட உடனே வந்து உங்களுக்கு பொறுபுறன் ஆகாது. கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா தான் வந்து அது பொறுபுறன் ஆகும். இப்படி நல்ல கலர் செஞ்சவர்களுக்கு இதை வறுத்துக்கணும். இப்போ நீங்கள் இதை நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பொறுபுறன் இருந்துச்சு அவள் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இதை வந்து அவள் பொறி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசியை வந்து எப்படி பொறியரிசி ஆகிறதுக்கு வறுப்போமோ அதே மாதிரி அவளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த கடாயை இறக்கி கீழே வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். அதோட வந்து இன்னும் 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும் உங்களுக்கு வந்து அது வறுக்கிற அளவுக்கு. அதில் வந்து எண்ணெய் இருந்தால் போதும். நான் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆயிலாக இருந்தாலும் வந்து மிக்சர் நல்லா இருக்காது. இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை பொறிச்சு போட்டால் தான் வந்து மிக்சரோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். அடுத்ததாக காஞ்ச திராட்சை. காஞ்ச திராட்சை கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் உடச்ச கடலை போட்டு வறுக்கணும். காஞ்ச திராட்சை கொஞ்சம் லைட்டாக உப்பி வர அளவுக்கு இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். இப்போ காஞ்ச திராட்சை வந்து லைட்டாக உப்பி வந்துருச்சு. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய உடச்ச கடலை இதில் சேர்த்துடலாம். உடச்ச கடலை ஏற்கனவே நம்ம இது வறுத்த கடலை அப்படின்றனால வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வந்து இது ஹீட் ஆனால் போதும். இப்போ இந்த உடச்ச கடலையும் வந்து லைட்டாக வறுபட்டுருச்சு. இதோட நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மஞ்சள் தூள் கொஞ்சமாக இது கலருக்காக போடுறேன். அதோட காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கூடிய அவளை வந்து இந்த பவுலில் கொட்டிடலாம். அதோட வறுத்து வச்சுருக்கூடிய வேர்க்கடலை, அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கூடிய முந்திரி பருப்பு மசாலா எல்லாமே, வறுத்து வச்சுருக்கூடிய கருவேப்பிலை, இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மழை காலத்தில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான மிக்சர் இது. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஓம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப வித்தியாசமான அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.